வணக்கம். ஜிம் துளிகள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனே பதவி விலக வேண்டும் என காட்டுமன்னார் கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி காட்டமாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆயங்குடி கிராமத்தில் உள்ள இஸ்லாமிய பொதுமக்களை சந்தித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது அவருக்கு அமீரக காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்துல் மாலிக் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே எஸ் அழகிரி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் செல்போன் பேச்சை ஒட்டு கேட்பது உலக ஜனநாயக படுகொலை என்று தெரிவித்தார். இதற்கு மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்ததுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதில் மாநில துணைத்தலைவர் மணிரத்னம், மாநில செயலாளர்கள் சித்தார்த்தன், சேரன், மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் மற்றும் வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாள் விழாவில் நண்பர் மாலிக் அவர்களும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து தேசிய தோழர்களுக்கு ஒரு சிறந்த வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய காங்கிரஸ் கட்சி தான் தோன்றிய தினத்திலிருந்து இன்று வரை மனிதர்களை மனிதநேயத்தோடு பார்த்திருக்கிறதே ஒழிய மத கண்ணோட்டத்தோடு அது பார்த்ததே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மதம் உண்டு. ஆனால் காந்தி என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய மதத்தை நேசிப்பதைப் போலவே நீ பிறருடைய மதத்தையும் நேசிக்க கற்றுக்கொள் என்று சொன்னார். அதுதான் காங்கிரஸ் கட்சி உலகத்தில் நீடித்து நிற்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. சிறுபான்மை மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நேசக்கரத்தை நீட்டுகிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் துபாய் சென்ற பொழுது நண்பர் மாலிக்கும் அவருடைய நண்பர்களும் இன்னும் பல்லாயிரம் பேர் சேர்ந்து தலைவரே எதிர்பார்க்காத வகையில் ஒரு மாபெரும் வரவேற்பை அளித்தார்கள். தலைவர் அந்த வரவேற்பை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார். குறிப்பாக இந்திய முஸ்லீம்கள், அதிலும் குறிப்பாக தமிழக கேரள இஸ்லாமியர்கள் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். எனவே அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் தமிழக காங்கிரஸின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருநாள் வாழ்த்து அனைத்து மக்களுக்கும் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதை தங்களுடைய வாழ்வின் ஒரு பெரிய பெரும் பேராக கருதுகிறார்கள். இந்த பெருநாளில் அவர்கள் எல்லா வளமும் பெற்று நிறைவாக, உயர்வாக, பெருமையாக, சிறப்பாக, மகிழ்வாக, நெகிழ்ச்சியாக, நல்ல முறையில் அவர்களுடைய மனநலனும் உடல் நலனும் அமைய வேண்டும் என என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை இந்த பெருநாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டு கேட்டுட்டாங்க, ஒட்டு கேட்கறது இல்லை, ஒட்டு கேட்டுட்டாங்க. அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து மோடியை பற்றி நாங்கள் ஆரம்பம் முதலே இதை சொல்லி வருகிறோம், ஆனால் ஊடகங்கள் அதை மறைத்து வருகிறீர்கள். இப்பொழுது வந்து அவர்கள் நீதிபதிகளை சோதனை, நீதிபதிகளுடைய பேச்சுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். பெரிய பத்திரிகையாளர்களுடைய பேச்சுகளை ஒட்டு கேட்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி சமூகத்தினுடைய எல்லா உயர்ந்த இடங்களில் இருந்தவர்களும் அவர்களால் பின்தொடரப்பட்டிருக்கிறார்கள். இது இந்திய ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல, உலக ஜனநாயகத்திற்கே கிடைத்திருக்கிற பலத்த அடி. எனவே மோடி இதற்கு பதில் சொல்ல வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் ராஜினாமா. வந்தவாசி அருகே இருளர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவை சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத் குமார் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மருதநாடு கிராமத்தில் இருளர் மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு நீண்ட நாட்களாகியும் பட்டா வழங்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் முதல் கட்டமாக 35 இருளர் குடும்பங்களுக்கு பட்டாக்களை வழங்கினார். இதில் வட்டாட்சியர்கள் திருநாவுக்கரசு, பெருமாள், வருவாய் ஆய்வாளர்கள் கலைவாணி, கிராம நிர்வாக அலுவலர்கள் ரேவதி, தேவி பிரியா, கிராம நிர்வாக உதவியாளர்கள் தாஸ், துளசியம்மாள், ஜனார்த்தனம், ஊராட்சி மன்ற தலைவர் ராணி வெங்கடேஷ், வார்டு உறுப்பினர்கள் துளசி, புண்ணியக்கோட்டி, ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ரமேஷ், செயலாளர் கோதண்டம், வட்ட செயலாளர் கிருஷ்ணன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சந்திரன் உட்பட இருளர் இன மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விஜய் மனைவி கோவிந்தம்மாள். முருகன் மனைவி சாந்தி. ஸ்ரீபெரும்புதூர் அருகே சரக்கு வாகனத்தில் சென்னைக்கு கடத்த முயன்ற 500,000 மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார் சத்திரம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சென்னைக்கு கடத்தப்படுவதாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சுங்குவார் சத்திரம் காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையிலான காவல்துறையினர் தேசிய நெடுஞ்சாலையில் சந்தவேலூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னை மார்க்கமாக சென்ற சரக்கு வாகனத்தை காவல்துறையினர் மடக்கிய போதிலும் நிற்காமல் சென்றது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் வாகனத்தை துரத்தி சென்று மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ், கொல்லிப் என 7 வகையான போதைப் பொருட்கள் சுமார் 500,000 மதிப்பில் சென்னைக்கு விற்பனைக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபாகரன், அருண் கிருஷ்ணகுமார் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள செந்தில்குமார் என்பவரை வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் சாலையைச் சேர்ந்தவர் துர்காதேவி, அருண்குமார் தம்பதியர். இவர்களுக்கு 1 மகன் 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் அருண்குமார் தினமும் மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபட்டதால் துர்காதேவி கணவர் கொடுமைப்படுத்துவதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமார் தொடர்ந்து துர்காதேவியை துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த துர்காதேவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து துர்காதேவியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து துர்காதேவியின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜபாளையத்தில் வீடு வாடகைக்கு பார்ப்பது போல் சென்று மூதாட்டியிடம் 5 சவரன் செயினை பறிக்க முயன்ற பெண் கையும் களவுமாக பிடிபட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தர்மாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்னம்மாள் என்ற மூதாட்டி. இவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இதை அறிந்த பச்சமடம் தெருவைச் சேர்ந்த சண்முகத்தாய் என்ற பெண் வாடகைக்கு வீடு பார்ப்பது போல் சென்று அன்னம்மாளை தாக்கி 5 பவுன் தங்கச் செயினை பறிக்க முயற்சித்துள்ளார். அப்போது அன்னம்மாள் கூச்சலிட்டதை அடுத்து பொதுமக்கள் சண்முகத்தாயை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து ராஜபாளையம் வடக்கு காவல்துறையினர் ஆய்வாளர் முத்துக்குமரன், சார்பு ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து சண்முகத்தாயை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளரை மாவட்ட ஆட்சியர் அமர் குஸ்வாகா பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் நகராட்சி அதிகாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் அண்ணாமலை ஆணையாளராக பணியாற்றி வந்தார். தற்போது தமிழக அரசு நகராட்சி ஆணையாளர் அண்ணாமலையை மயிலாடுதுறைக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா வாணியம்பாடி அருகே ஜாப்ராபாத் பகுதியில் உள்ள கால்வாய்கள் மற்றும் பாசன நீர் கால்வாய் ஆகியவற்றை தூர்வாரவும் ஏரிகளை ஒட்டியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டபோது நகராட்சி ஆணையாளர் அண்ணாமலையிடம் சில ஆவணங்களை கேட்டுள்ளார். அதற்கு உரிய விளக்கம் அளிக்காமல் இருந்துள்ளார். இதனால் நகராட்சி மாவட்ட ஆட்சியர் அமர் குஸ்வாகா பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவம் நகராட்சி அதிகாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே 2.5 வயது குழந்தை மரபணு நோயால் வளர்ச்சி குன்றிய நிலையில் சிகிச்சை பெற வழிவகை செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கதறி கேட்டுக் கொண்டனர். ராமநாதபுரம் அருகே அச்சுந்தன் வயல் கிராமத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன் விஜயகுமாரி தம்பதியர் தவமாய் தவமிருந்து ராசினி என்ற பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் சுவாமிநாதன் மும்பையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார். 2.5 வயதாகும் பெண் குழந்தை திடீரென வளர்ச்சி குன்றி உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லாமலும் முதுகு வளைந்த நிலையில் ஏற்பட்டுள்ளது.
இதையடுத்து சுவாமிநாதன் மதுரை தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து பார்த்தபோது மரோடெக்ஸ் லாமி என்ற நோய் இருப்பது தெரியவந்துள்ளது. உடனே பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதனை செய்ததில் அங்கு உள்ள டாக்டர்கள் இது மரபணு கோளாறால் ஏற்பட்டுள்ள நோய் வகையை சார்ந்தது என்றும் நோயை குணப்படுத்த 38 லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவித்துள்ளனர். தற்போது கொரோனா பொது முடக்கத்தால் வேலை இழந்து முடங்கி கிடக்கும் இந்த சூழ்நிலையில் 38 லட்சம் செலவு செய்து தனது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். இதற்கு தமிழக அரசும் தொண்டு நிறுவனங்களும் உதவி செய்து தவமாய் தவமருந்து பெற்ற பெண் குழந்தைக்கு சிகிச்சை பெற வழிவகை செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கதறி கேட்டுக் கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள டிஎன் பாளையம் பகுதியில் ஆடு மாடுகள் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஆப்பக்கூடல் ஒருச்சேரி புதூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை பங்களாபுதூர் காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் ஒருச்சேரி புதூரைச் சேர்ந்த சுரேஷ் டிஎன் பாளையம் பகுதியில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை திருடிய வழக்கில் ஈடுபட்ட பல்வேறு நபர்களை பங்களாபுதூர் காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் கள்ளிப்பட்டி அருகே உள்ள தண்ணீர் பந்தல் அருகே பங்களாபுதூர் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் ஆப்பக்கூடல் ஒரிச்சேரியைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை திருடிய வழக்கில் தேடப்பட்டு வந்ததாகவும் தெரியவந்தது. பின்னர் சுரேஷ் என்பவரை கைது செய்யப்பட்டு கோபி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே கால்நடைகள் திருட்டு வழக்கில் இவரது கூட்டாளி ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சுரேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை பங்களாபுதூர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆயங்குடி ஈத்கா மைதானத்தில் ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் ஆயங்குடி ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பெரிய பள்ளிவாசல் இமாம் அப்துல் ஜப்பார் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் உலக அமைதிக்காக வேண்டி சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين هل أتاك حديث الغاشية وجوه منيفاياها يا الله எங்கள் பெற்றோர் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله எங்கள் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله எங்கள் உடன் பிறந்த மக்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله எங்கள் மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله இந்த தினத்திலே يا الله யார் யாரெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோமோ يا الله எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. يا الله இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله உனக்காகவே அமல் செய்யக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்துடும் ரஹ்மானே. يا الله எல்லா விஷயத்திலும் يا الله உன்னை சேலம் அருகே பெற்றோர்கள் அலட்சியத்தால் 2 வயது குழந்தை ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நெய்க்காரப்பட்டி அருகே உள்ள கோடிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் மதியழகன் கீதா தம்பதியினர். இவர்களுக்கு வர்ஷா என்ற 2 வயது பெண் குழந்தை உள்ளது. குழந்தை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போயுள்ளது. மேலும் பெற்றோர்கள் நீண்ட நேரம் தேடி பார்த்தும் குழந்தை கிடைக்காத நிலையில் வீட்டின் அருகே உள்ள ஏரியில் குழந்தை இறந்த நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மீட்டுள்ளனர். இதனையடுத்து தகவலறிந்து அப்பகுதிக்கு வந்த கொட்டலாம்பட்டி காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை உயிரிழந்ததைக் கண்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.
இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.